ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் கெய்னர்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கார்ட்ஸில் ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அதில் இப்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அசாஃப்னா என்ன ப்ராஃபிட்டில் இருக்கும், இன்னும் நமக்கு ப்ராஃபிட்டுக்கான டார்கெட் எங்கே, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இனிமேலும் வந்து புதுசாக ஸ்விங் ட்ரேடிங் போகிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துருக்கோம் இதில். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதில் நான் எடுக்கிற ட்ரேடு ஸ்விங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நான் போடுவேன். ஸோ நான் எடுத்துருக்கிற ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாமே வந்து நான் அதில் போடுவேன். ஸோ அதில் நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்பிஐ கார்டில் நம்ம ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து நமக்கு டார்கெட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதிகமான கேபிட்டல் டெப்ளாய் பண்ணி தான் இந்த ஸ்விங் ட்ரேடை வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த எஸ்பிஐ கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டாக் தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட செக்டாரில் அவங்க வந்து ஒரு லீடிங் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட எஸ்பிஐ கார்டு வந்து 2021 நல்ல ஒரு பீக்கில் இருந்தது. அதாவது கோவிட்டுக்கு அப்புறமா, கோவிட்டில் வந்து விழுந்த ஷேரு கோவிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி. ஸோ 2021 1130 ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபால், ஓகேங்களா? ஸோ 2022 ஒரு 700 ரூபா கிட்டே வந்து கிடச்சிட்டு இருந்தது. மறுபடியும் ஒரு அப்பு டவுனு, ஸோ ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டு இருந்தது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருந்தாங்க, வீக்லி டைம் ஃப்ரேம் நான் சொல்கிறது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணது என்ன அப்படின்னா, எஸ்பிஐ கார்டு வந்து கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது, ஓகேங்களா? 680 to 700 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ கார்டுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது நம்ம ஆன்டிசிபேட் பண்ணோம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 ரேஞ்சில் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இந்த க்ரீன் கேண்டில் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ பை பண்ணி வெயிட் பண்ணோம், அதாவது பிரேக் அவுட்டுக்குலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணல. ஸோ நம்ம அந்த இடத்துல பை பண்ணியாச்சு. ஸோ எப்படினாலும் மேலே போக தான் போகுது அப்படிங்கிற தெரியும். அப்படியே வந்தாலும் கீழே வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த க்ரீன் கேண்டில் நல்ல ஒரு லோலியே வந்து ட்ரேட் எடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ நம்மளோட இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஈஷா பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஓகேங்களா? இது வந்து ஒரு லாங் ட்ரெண்ட் லைன். 2021 to 2024 கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கான ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு சின்ன ரீடெஸ்ட்டுக்காக வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலேருந்தே மேலே போகும், ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகலாம், ஓகேங்களா? ஸோ மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா இதோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். அதாவது 920 அந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1000 அந்த ரேஞ்சில் இருக்கும். தேர்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1130, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ பார்ஷியலாக வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவோம். சரி, ஓகே ப்ரோ, இப்போ எவ்வளோ தூரம் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் என்ன ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்கன்னு காட்டுங்க நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் காட்ட தயார். ஸோ தனியாகவே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கார்டு நம்ம போயிருக்கோம், நல்ல ஒரு குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி போயிருக்கோம். நம்ம ஆவரேஜாக பை பண்ண ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 795 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 7 lakh. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,95,000, அதாவது அரௌண்ட் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 93,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும், சரிங்களா? ஸோ 93,000 அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இன்ட்ராடேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ரூபா கிட்ட வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி ரேஞ்சுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 93,000 வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போதே, ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து நம்ம இந்த டார்கெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாகவே வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்த ஸ்டாக்குக்கே நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் கண்டிப்பாக இங்கே எடுத்து, ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த டார்கெட்டை தான் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் வரும்போது நான் லூஸ் பண்ணலாம், அதாவது கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து கட் பண்ணி விட்டுறலாம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் போகும்போது அங்கே போய்ட்டு ரிமைனிங் குவான்டிட்டிஸ் வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போவே ஒரு 93,000 கிட்ட நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். அதாவது ஒரு 13% ப்ராஃபிட்டு ஒரு வித்தின் ஒரு 1.5 மந்தில் கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம், ஓகேங்களா? ஏன்னா இப்போ நமக்கு வந்து பேங்க்கில் வந்து வட்டி பாருங்கள், ஒரு
100,000 ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முடிவில் தான் உங்களுக்கு வந்து 5-5.5% 6% வந்து கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 1.5 மந்த் 2 மந்த்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ஒரு 13% வந்து ஒரு ஸ்டாக்கில் கிடைக்கிது. அதுவும் நம்ம நாலேஜ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்கது தான், சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் நிறைய நாலேஜ் வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவுமே வந்து நல்லா ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து நீங்கள் சப்போர்ட் அதாவது எஸ்எல் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா 920 தான் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 1130, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஸோ மினிமம் குவான்டிட்டிஸ்லேயே வந்து போங்க, ஏன்னா இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு, கொஞ்சம் பொறுமை அதிகமாகவே வேணும், சரிங்களா? எவ்வளோ தூரத்துக்கு டார்கெட் இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து பொறுமை வேணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் அப்கமிங் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது, சரிங்களா? தேங்க்யூ.